யூனிவர்சல் ஸ்டூடியோ சிங்கப்பூர். ஸோ ஹெவி ரெயின்ஸ் ரைட், இதுதான் தங்கி இருக்கிற ஹோட்டல் ரூமோட லாபி. நல்லா இருக்கு, சூப்பரா வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் லைட்டா கோல்டு. வெளியில ஒரு பார் இருக்கு, அதுக்கப்புறம் பார்னா கஃபேங்க, கஃபேங்க, நீங்க பாட்டுக்கு வராச்சு நினைச்சிடாதீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு வியூ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து. ஸோ இந்த ஹோட்டல் தான் ஹோட்டல் ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ் கிளார்கே அப்படின்ற இடம்ல இருக்கு இது. சுற்றி அட்மாஸ்ஃபியர் பார்த்தீங்கன்னா அது ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் இங்கே. அண்டு முக்கியமான பார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெண்டிங் மிஷின் எனி டைம் வச்சுருக்கிறாங்க. இது வந்துட்டு அப்படியே தான் இருக்குது, எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ, $2 இல்லை $5? ஆமாம், ஜூஸுக்கு. இது என்ன நம்ம லோக்கி சீரீஸில் வர டைம் இது மாதிரி இருக்குது. ஓகே, கப்ஸ் ஹோல்டு வேர்ல்டு வைடா, ஓஹோ அப்படி. ஸோ இது வந்து ஆரஞ்ச் ஜூஸஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் ஜூஸஸ் கப்ஸோடையே வந்துடும் நம்மளுக்கு. இது எவ்வளோ, அதே தான் $2 $5. நைஸ். ஆனால் இப்போ நம்ம குடிக்க போகிறதில்ல, ஆல்ரெடி எனக்கு கோல்டு, ஷாப்பிங்க்கு கிளம்புவோம். இங்கே நிறையா i40 சுற்றுதுங்க, ஹுண்டே i40 இந்த பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஹுண்டே i40 டாக்ஸி. டாக்ஸி வந்துட்டு இங்கே i40 தான் நிறையா இருக்கு. இப்போ என் களி ஒருத்தர் வராப்பில், அவர் கூட தான் சேர்ந்து ஷாப்பிங் போகிறேன், அவருக்கு தான் வெயிட்டிங், அவர் வந்தோடனே ஷாப்பிங் கிளம்புவோம். எக்ஸாக்ட்லி, இங்கே பாரு இப்போ எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஆக்சுவலி வெயில் அடிக்குதா, செம்மையாக வெயில் அடிக்குதா. ஆனால் இப்போ டைம் என்ன தெரியுமா, ஆல்மோஸ்ட் 7:00 PM. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, எவ்வளோ வெயில் அடிக்குதுன்ட்டு, வேறு லெவல். வாங்க போவோம் அப்படியே ஜாலியாக. நான் கூட எல்லாம் இருட்டி இருக்கும், நைட் ஷாப்பிங், கேமராவில் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது 7:00. கைஸ், இவங்களோட லேன் ரூல்ஸு ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லேன் ரூல்ஸ்லாம், லேன் ரூல்ஸு வேறு லெவலில் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்பா, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு கார் ஹார்ன் அடித்து நான் சிங்கப்பூர் வந்து ஒரு 5-6 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. இப்போ தான் ஒருத்தங்க ஹார்ன் அடித்து கேட்குறேன் எதுக்குடான்னு. திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு தாத்தா தெரியாமல் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் ஹார்ன் அடித்தாங்க. இல்லைனா இவங்க யாருமே ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், லேன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதாகட்டும், எல்லாமே பக்காவாக பண்ணுறாங்க. இவங்ககிட்டருந்து கற்றுக்கணும் நம்ம, நல்லது கற்றுக்கிறதுல தப்பே இல்லை. நம்மளும் இதே மாதிரியே எல்லாத்துமே டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ட்ரிலையும் செம்மையாக இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம கண்ட்ரியும். ஓகே, வி ஷுட் வெயிட், வி கேன் நாட் கிராஸ். இதோ பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு சிக்னல் போட்டிருப்பாங்க, அது க்ரீன் போகிற வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது, இல்லைனா ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. லெட்ஸ் வெயிட், லெட்ஸ் வெயிட், லெட் இட் சேஞ்ச், தேர் இஸ் நோ பட்டன். ஆக்சுவலி யூஸ்வலாக இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணாக்கா தான் வாக்கிங்க்கு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க, ஓகே யாரோ வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அது மாறும். மக்களே, புகி ஸ்ட்ரீட் வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு, நானும் தெரு தெருவாக சுற்றுறேன். எதுவும் பெருசாக எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, ஏன்னா நிறைய வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸாக இருக்கா, மைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கலான்னு நினச்சேன் ஆக்சுவலி. ஆனால் எல்லாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸாக இருக்குது, ஸோ பெருசாக எதுவும் எனக்கு இம்ப்ரெசிவாகவும் இல்லை. வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் இம்ப்ரெசிவாக இருந்தால் பரவாயில்ல, இம்ப்ரெசிவாகவும் இல்லை. 90s கிட்ஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச வீடியோ கேம்டா இது, இது விளையாடாத 90s கிட்ஸே இருக்க மாட்டாங்கடா. கைஸ், இங்கே பொம்மைலாம் செம்ம க்யூட்டாக இருக்குது, எல்லாம் ஸ்குஷீஸ், சாஃப்ட் ஐஸு, சூப்பராக இருந்துச்சுங்க.
ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, வாங்கலாமே அப்படின்னு தோணுது. நைஸ். இதோ இங்கேயே குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குது பாருங்க, அதோ இங்கே க்யூட்டாக இருக்குங்களா, குட்டி குட்டியாக. கைஸ் பரவாயில்லைங்க, எல்லாமே சீப்பாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 24 for $10 கீ செயின்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது இங்கே மொத்தமாக வாங்கி நம்மளே ஷேர் பண்ணிக்கலாம்ல. ஒன்று வாங்கினா $3, அதே 24 வாங்கினா $10 தான். ஸோ 4 வாங்கினா $10, அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நான் என்னவோ இங்கே வந்து டூர் போடுற மாதிரி வந்திருக்கேன் பாருங்கள். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் பார்க்குறதுக்கு, பட் நல்லாயிருக்கு எல்லாமே இங்கே பார்க்குறதுக்கு. ஸோ நைஸ் காய்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு வந்தேன். இதோ இந்த ட்ரெஸ்ஸு தான் அவளுக்கு வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கா? ஸோ நோ, தட் வில் பி டூ ஸ்மால் ஃபார் ஹர். ஸோ அதனால் அது வாங்கியிருக்கேன் நான், அந்த ப்ளூ கலர் காம்ஸ் இல்லையா, அது வாங்கியிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு டிஷர்ட் வாங்கினேன். இதோ இந்த டிஷர்ட் தான் வாங்கினேன் நான் எனக்கு. ஓகே ஓகே, ஒயிட் ஒயிட். ஐ ஹவ் லாட் ஆஃப் ஒயிட் டிஷர்ட்ஸ், நிறையா இருக்குது எங்கிட்ட ஒயிட் டிஷர்ட்ஸு, அதனால் நான் அது வாங்கலை. இதான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி எங்கிட்ட டிசைனில் இல்லை. ஐ ஹாவ் டிஷர்ட்ஸ், ஒயிட் டிஷர்ட். திஸ் ஒன் இஸ் குட். யா, திஸ் மாடல் ஐ டோன்ட் ஹாவ் திஸ் மாடல். ஸோ அதனால் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இது ரெண்டும் வாங்கியிருக்கேன். சூப்பராக. ஸோ ஃப்ரெஷ் பீஸ் வச்சுருக்காங்க, இது வந்து டிஸ்பிளே. நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸை முடிப்போம். ஹலோ, யார்ப்பா அது பிஸியாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறதே? போரடிக்கு தான் வீடியோ கால் வரியான்னு கேட்குறதுக்காக கூப்பிட்டாலாம். இன்டர்நேஷ்னல் ரோமிங்கில் போரடிக்குது வீடியோ கால் வாண்டறான்னு நாங்கள் பார்த்துக்கங்க கைஸ். இருக்கட்டும், இவளுக்காக நம்ம நடையோ நடன் நடந்து எருப்புள்ளாக சுற்றி இவ்வளோ நேரம் அலைஞ்சி திரிஞ்சு ஷாப்பிங் பண்ணால் பார்த்தீங்களா மேடமை? இருக்கட்டும். ஆமாம், ஐயையோ வீடியோ ஆனில் தான் மாட்டு, எல்லாருக்கும் தெரியும். பார்த்துக்கோங்க, போரடிக்குதுன்னு வீடியோ கால் வாங்க சொல்லணும் கைஸ். அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சிங்கப்பூரியன் லாங்குவேஜில் எழுதியிருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, பட் நான் சொல்கிறேன். இது வந்து ஃப்ரைட் ஸ்கியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் லாங்குவேஜில் எழுதியிருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாத்தையும் குச்சியில் குத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படியே எடுத்தமா வருத்தமா சாப்பிட்டமா போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, அதை குச்சியில் தான் குத்தி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே $1, $2 அந்த ரேட்டில் தான் இருக்குது. $2, $2. ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ முடிச்சுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது, மெயினாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது எல்லா இடத்துலையும். ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு பார்த்தா வெளியில் வந்து நாய்க்குட்டி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்க்கறது, நல்லா இருக்கா ஸ்மெல்லு, ஸ்மெல்லை வச்சு தான் அந்த ரெஸ்டாரண்ட் போகலாமா வேணாமான்னு டிசைடே பண்ணுறோம். ஸ்மெல் நல்லா இல்லைன்னா அப்படியே பேக் அடிச்சிடுறது, நல்லா இல்லை இங்கே வேறு ரெஸ்டாரண்ட் போவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் வாசல்லையா நின்று மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வழியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை போந்து பார்த்து கண்டுபிடிச்சி நல்லாயிருக்கு அப்படின்னு இங்கே வந்துட்டோம். ஆக்சுவலி நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரீட்டு அங்கேருந்து இது பேரலல் ஸ்ட்ரீட்டு, ஒரு மாலுக்கு மால்குள்ளே இருக்கும் நாங்கள் பேஸ்மெண்ட்டில். ஏன்னா இந்த மகி இருக்கா இல்லையா, ஒரு வீடியோ அனுப்பிச்சு, இந்த ஸ்வீட்டு நல்லா இருக்குது, இந்த ஸ்வீட் அங்கே தான் கிடைக்குமாம்மா, வாங்கிட்டு வாங்கலாம். அது எங்கடா இருக்குன்னு அந்த கடை தேனா பக்கத்து தெருவில் தான் இருக்குது அப்படின்னு காட்டுனுச்சு. சரி அதை வாங்கலாம் அப்படின்னு ஆசையாக வந்தால் அந்த கடையை கண்டும் பிடிச்சி அந்த ஸ்வீட்டையும் பார்த்து, இது என்னங்க இது வேணும் எனக்கு அப்படின்னேன். சரி எப்போ சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்தியா எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவேன் அப்படின்னேன். அப்போ உனக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அதை வாங்கினோன்னா ஒரு நாள் தான் வேலிடிட்டி. ஆமாம். ஸோ இன்றைக்கி செஞ்சதை இன்றைக்கே சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டனான் 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 எப்படி சரக்கு, சரக்கு சூப்பராக இருக்கா? அப்படியே மிக்ஸ் பண்ணி அடிச்சோம்னா கல்ஃபா சரக்குலாம் இல்லை, லெமன் டீ, ஐஸ் டீ, ஐஸ்டு லெமன் டீ தான் இது. அதை தான் ட்ரிங்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஊர் மாதிரி தண்ணியெலாம் வைக்கிறதே இல்லை, நம்ம தான் தனியாக வாங்கிக்கணும் ட்ரிங்க்கு. ஸோ அதனால் இது வாங்கணும், சாப்பிடும்போது வேணுமே விற்குமே அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நான் ஆர்டர் பண்ணது இது தான், சிக்கன்
ராகி ரைஸ் செட் அப்படின்றத ஆர்டர் பண்ணேன். இதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த ரைஸு, ஃப்ரைட் சிக்கனு, சூப்பு, ரேடிஷ், அதுக்கப்புறம் இது வந்துட்டு கேபேஜுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காம்பினேஷனில் கொடுக்குறாங்க சூப்பு, ரைஸு, ரேடிஷு, ஃப்ரைட் சிக்கனு, இந்த இது வந்து கேபேஜுன்னு நினைக்கிறேன். அது இது வந்து டாப்அப்பு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக வாங்கணும். இது எவ்வளோ? $14 சொல்லியிருக்காங்களா, $14.90. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் அப் $3 பண்ணிங்கன்னா ஒரு ஐஸ் டீயும் ரெண்டு ஃப்ரைடு சிக்கனும் குட்டி குட்டியாக உருண்ட மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இதோ அந்த மாதிரி உருண்ட மாதிரி இருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதனால் ஓகே, டாப் அப் பண்ணிட்டோம். எங்கே அதை காணும்? இங்கே இருக்குது பாருங்க, இந்த இதுதான் கராகி 3 பீஸும் ஐஸ் டீயும். இது தனியாக வாங்கினா பார்த்தீங்கன்னா $5. ஸோ இப்போ டாப்அப் பண்ணால் வெறும் $3 தான். அந்த மாதிரி கொடுத்துட்டானுங்க. ஏ, சொல்ல சொல்ல நம்மளுக்கு டிஷ்ஷு வந்துருச்சு. இதுதான் அந்த கராகி குட்டி டாப்அப்பில் வந்தது. அந்த அதுக்கப்புறம் இதோ ஃப்ரைடு சிக்கன். இது என்னது? இது கேபேஜ் தாங்க, கேபேஜ் தாங்க, சொன்ன மாதிரியே கேபேஜ் தான். ஆமாம், கேபேஜ் தான், சாப்பிட்டா தெரியுது. கேபேஜ், அதாவது ரைஸு, சூப்பு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைஸ் ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி தெரியுது. தெய்வமே ஸ்டிக்கி ரைஸாக இருக்கக்கூடாது. பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரைடு சிக்கன் பார்த்தா செமையாக இருக்குது. கரெக்டான ஷேப்பில் அழகாக செஞ்சு கொண்டாந்துருக்காங்கங்க. இங்கே பாருங்க, பர்ஃபெக்டாக கொண்டாந்து செஞ்சுருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. வார்ம் ஹாட்டில் இருக்குது, பிடிக்கிற அளவுக்கு ஹாட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு சூப்பு, சூப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அந்த சிக்கன் கிளியர் சூப் சொல்லுவாங்க, இல்லை வெஜிடபிள் கிளியர் சூப், அந்த மாதிரி வெஜிடபிள் கிளியர் சூப் இருக்குது. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டிருக்காங்க. சூப் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. லைட்டாக உப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் அதான் அதோடய டேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வாய் வைக்கும் போது தான் ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் பழகிடுது. கமகமன் பிடிக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணது. சேம் காம்பினேஷன் தான், சூப்பு, ஒயிட் ரைஸு, சிக்கன், ரேடிஷ் அண்ட் கேபேஜ். பட் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழகாக கைண்ட் ஆஃப் டாஸ்டட்னா அந்த கைண்ட் ஆஃப் டிக்கா மாதிரி பண்ணியிருக்காங்க. கைண்ட் ஆஃப் டிக்கா நல்லா இருக்கு, சூப்பர், குட், டேஸ்ட் குட். ஆமாம், இப்போ தான் ஒன்று யோசித்தேன். சோறு வச்சிங்களே, குழம்பெங்கடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சூப் வச்சுட்டிங்க, ஸ்டார்ட்டர் வச்சுட்டிங்க, சோறு வச்சுட்டிங்க, குழம்ப காணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவ்வளோ தான் போல. இப்போ எப்படி தெரியுமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்? இங்கே இருக்கிற கொஞ்சம் சூப்பை அள்ளி அப்படியே இந்த குழம்புல தக்க 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 தக்கன்னு ஊற்றி ஆச்சு குழம்புலையா ரைஸில். ஸோ சூப் அள்ளி ரைஸில் தக்க 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 தக்கன்னு ஊற்றி இந்த ரைஸை எடுத்து ஒரு வாய், இந்த சிக்கனை எடுத்து ஒரு வாய், இப்படி தான் சாப்பிட்டுட்டுருக்கேன். ஒரு கடி அப்புறம் இந்த கேபேஜ் எடுத்து ஒரு கடி. மொத்தமும் வாய்க்குள்ளே போகும்போது ஒரு கலவையாக போகுது. இப்படி தான் என் டின்னர் சாப்பிட்றேன், பார்த்துக்கங்க. இந்த ஃப்ரைடு சிக்கனை எப்படி இருக்கு தெரியுமா? கொஞ்சம் கூட ஒரு துளி கூட போனே இல்லை. இது இப்படி ஓப்பன் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா, அழகாக வருது அப்படியே. சிக்கன் சூப்பராக இருக்குது. சிக்கன் நல்லா பாயில் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. தகட்டலை, சிக்கன் ராஸ்மெல் அடிக்கலை, எந்த இதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. தி நெக்ஸ்ட் டே. ஸோ காய்ஸ், இப்போ வந்து ஆஃபீஸ் கலீக்ஸோட டின்னர் வந்திருக்கேன். நிறையா பேச முடியுமான்னு தெரியல, ஏன்னா அவங்க விலாக்லலாம் வரமாட்டாங்க. என்னாலே அவங்களுக்கு முன்னாடி இப்போலாம் பேச முடியாது, ஏன்னா எங்கள் பாஸு வேறு இருக்காரு. அதனால் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். அதனால் ஜஸ்ட் டின்னர் காட்டுறேன். ஐ திங்க் நிறையா டிஃப்ரெண்ட்டாக அதோட டின்னர் ட்ரை பண்ண போகிறோம். செம்ம ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருக்காங்க, ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ நான் டின்னர் மட்டும் காட்டுறேன், முடிஞ்சால் நடுவில் பேசுகிறேன் நான். ஸோ பேச்சு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா காட்டுறாங்க. சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஹோட்டலில். ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், சாப்பிட்றோம். ஆ,
ஓகே நைஸ் தேங்க் யூ கைஸ். இது ஏதோ ஸ்பார்க்லிங் வாட்டர்னு சொன்னாங்க, அப்படிதான் போட்டிருக்கீங்க பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இட் லைக் திஸ் வாட்டர் கமிங் ஃப்ரம் SBI. ஆ SBI பெகமோ ரியலி? ஆ ஓகே, வெரி க்ளோஸ் டு SBI. ஓகே SBI ஃபேக்டரி. ஓகே இது ஸ்பார்க்லிங் வாட்டர்னு சொன்னாங்க, நானும் இது குடிச்சு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, நம்ம பிளெயின் சோடா மாதிரி இருக்குது, ஃப்ளேவரே இல்லாமல் சோடா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிஷ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு டிஷ்ஷே வந்துருச்சு நான் அண்ட் இது வந்து ஏதோ ஒயிட் சாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் அவரே கலாய்க்கிறார், இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் வந்து இந்தியா ஃபுட்டே சாப்பிட்ற வாய் அப்படின்றார். ஸோ இது பார்க்கறதுக்கு ஏதோ மாங்காய் மாதிரி இருக்கு, ஆனால் வேற ஏதோ சொன்ன வேற ஏதோ ஒரு ஃப்ரூட்டுன்னு தான் சொன்னார். இது மாங்காய் ஃப்ரூட்டா வெஜிடபிள் வளர்த்திட்டு இருக்கிறேன். ரைட். அண்ட் இது வந்து இந்தியன், இது சைனீஸ் சிக்கன் மோமோஸ். ஸோ எல்லா டிஷ்ஷும் இங்கேயே இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவலா. எல்லாத்துலயும் ஒரே டேஸ்ட் வருது, அது என்ன டேஸ்ட்னா தெரியல எனக்கு. மக்களே இந்த இலைக்கு அடியில் ஒழிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதான் சிக்கனாமா. அதுக்கு அடியில் ஒரு ஒயிட் சாஸ் மாதிரி இருக்கு, மூணுத்தையும் சேர்த்து ஒரே வாயிலாம. இப்ப நான் சாப்பிட்டுட்டு சொல்றேன் எப்படி இருக்கு. கைஸ் நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சு, டக்கு கறி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு தான் வந்தேன். டக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே என்னமோ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். ஃபிஷ். ஓகே ஸோ இது வந்துட்டு ஃபிஷ். ஆமாம், வெள்ளை கலரில் இருக்குது. திஸ் இஸ் கொரியாண்டர் ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்குல்ல, எல்லாத்தையும் சாப்பிட்றோம் இப்போ பாருங்கள். ஒரே வாயில் அமுக்கிறேன் பாருங்கள். இன்னொரு ஃபிஷ்ஷு கொண்டாந்து வச்சுருக்காங்க. நம்ம ஃபிஷ் பொழிச்சது சொல்லுவோம்ல, அதே மாதிரியே இலையில் ஃபிஷ்ஷு கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஃபிஷ் பொழிச்சது, இதுவும் ஃபிஷ் தான். இது அவங்க ஒரு ஃபிஷ்ஷு போல, அதான் வெள்ளையாக இருக்குது. இது நம்ம ஒரு ஃபிஷ்ஷு, நம்மளது மாதிரியே மசாலாலாம் தரவி இருக்கு. இது என்ன இளவனே தெரில, ஏதோ சொல்லி வச்சா. கைஸ் இவ்வளோ கொடுத்தானுங்களே, ஒரு பிளேட்டை கொடுத்தானுங்களா, தம்மா துண்டு பிளேட்டு. இது எவ்வளோ கம்மியாக இருக்குது, குட்டி பிளேட்டு தெரியுமா, அது அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரோண்டு பிளேட்லேயே சிந்தாமல் சாப்பிட்ணுன்னா எப்படி சாப்பிட்றது, கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். பட் வாஸ் நைஸ். ஸோ அந்த ஃபிஷ் பொழிச்சது சாப்பிட்டேன், அது நல்லா புளிப்பாக இருந்துச்சு, வாஸ் நைஸ். இது வந்து கத்திரிக்காவா, அங்கே என்ன இளவனே தெரியல பார்த்தீங்களா, கத்திரிக்காய். ஆனால் டக்கு சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. மசாலா வந்து நம்ம ஊர் அளவுக்கு இல்லை, பட் டக்கு சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டு வேறு லெவல், பெஸ்ட்டு பார்ட்டு. கைஸ் இப்போ நம்ம டெசர்ட்டுக்கே வந்துட்டோம், சூப்பராக கொடுத்துருக்காங்க. காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னாங்க. ஸோ திஸ் சம் வெனிலா ஐஸ்கிரீம் டாப்பிங்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்கானுங்க. அண்ட் இங்கே ஏதோ ஒரு ஸ்வீட் மாதிரி ஒரு டெசர்ட் இருக்குது, சாக்லேட் ஐஸ்கிரீம் வித் சாக்கோலா கேக். இப்போ டெசர்ட்டுக்கு இவங்களை சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. மற்ற ஃபுட்டை விட டெசர்ட் எல்லாமே ட்ரை பண்ணணும்னு தோணுது எனக்கு, நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். Much later. Hey guys, welcome to Adi and Mahi Vlogs. இது ஒரு தனி விலாகாக போட போகிறேன்னா இல்லை கண்டினியூவேஷனான்னு எனக்கே தெரியல. ஏன்னா சிங்கப்பூர் வந்ததுலேருந்து நானும் கண்டினியூஸாக விலாக் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். எந்த விலாக் எது கூட கனெக்ட் ஆக போகுது, இல்லை இது தனியாக வரப்போதா, எதுவும் தெரியல. மஹியோட கையில் தான் இருக்குது, எடிட்டர் பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு என்ன, எடுக்கிறத எடுத்து தள்ளிடுவோம், எடிட்டர் அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் இன்னொரு டீம் டின்னர் தான் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹதாவே, பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஹதாவேன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ப்ரொனன்சேஷன்லாம் இங்கே அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ மறந்துட்டேன், மனப்பாடம் பண்ணி வச்சேன், மறந்துட்டேன், இருங்க பிட் அடிச்சுக்கிறேன். டெம்சி ஹில் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த ஹதாவே இருக்குது. ஹதாவே மட்டும் இல்லை, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இதை சுற்றி. நல்லா சூப்பராக இருந்துச்சு, மெக்சிகன் இருக்குது. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்துட்டு என்னன்னு எனக்கே தெரியல, உள்ளே போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆனால் என்ன சொன்னாங்க, சீ ஃபுட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே. ஸோ இன்றைக்கி டீம் டின்னர் இங்கே தான், எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். நான் போன வாட்டி டீம் டின்னர் போகும்போது நான் சாப்பிட்டதை காட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா இங்கே டேபிள் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, எல்லாம் கிட்டக்கிட்டே இருக்காங்க. தட்டு கூட காமிச்சால நான் இத்தனோண்டு தட்டு கொடுத்துருந்தானுங்க, அப்படி தான் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது இங்கே காம்பேக்டாக. Renal, what is this? This is a fish. Fish?
or fish, I don't know, I just eat. Okay, so that's fish and soup. What is that? It's like a little pastry. Pastry, oh, okay. Okay. Prawns. Oh, prawns, it is made of prawns. Okay, nice. ஸோ இது வந்து பேஸ்ட்ரியாமா ஒரு ப்ரான்ஸோட பண்ணியிருக்காங்களா ஒரே வாயில் அபக்குன்னு போடணுன்ட்டு இருக்காங்க இந்த முடிக்கிறேன் இந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்டேன் நானே இப்போது இதோ அந்த பவுல்லேருந்து கொடுத்தாங்க இல்லையா அது சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் கூட ஒன்றுமே முள்ளே இல்லை என்ன மீனு தெரியல ஆனால் முள்ளே இல்லை டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்டோபஸ் தாய்லாண்டா இன்னைக்கு சிங்கப்பூரில் நம்ம ஆக்டோபஸ் சாப்பிட்றோம் வேற லெவலில் இருக்குதா நைஸ் நினைக்கிறேன் ட்ரை பண்ண போறோம் I'll bring it, yeah. Thank you, thank you. Octopus vandiruche, saapralama. இது ஒன்றும் சாக்லேட் சாஸோ இல்லை வந்து See, Akka is laughing. This is my Akka. Akka from Malaysia. So, TT. This is TE from Thailand, yeah. Actor from Thailand. Actor from Thailand. So, இது ஒன்றும் சாக்லேட் சாஸோ இல்லை வந்துட்டு சாக்கோலாவா கேக்கோ இல்லை பீஃப் ஸோ தே ஆர் ப்ரிப்பேர்ட் தி பீஃப் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி குவெல் போயிட்டுருக்கேண்ணா குவெல் காட்டில் இதோ இருக்குது பார்த்தீங்களா இது வந்து குவெல் இதெல்லாம் வந்துட்டு குவெல் ஸோ குவெல் வந்து அப்படியே நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் வந்துட்டு ஃப்ரைடு சிக்கனாக கொடுத்தாங்க எங்களுக்கு டோருக்கு பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே ஃப்ரைடு சிக்கனாக இருந்துச்சு அப்படியே கேஎஃப்சி டேஸ்டில் இருக்குது சிக்கன் மாதிரியே தான் இருக்குது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரான் ட்ரை பண்ணியாச்சு ஸ்குவிட் ட்ரை பண்ணியாச்சு குவெல் ட்ரை பண்ணியாச்சு ஆக்டோபஸ் ட்ரை பண்ணியாச்சு இப்போ பீஃப் அடுத்து வருது இப்போ பீஃபும் ட்ரை பண்ணுவோம் Octopus. No issues. Where you take this suction cups? Ah, right. Suction cups. Nice, octopus. Yeah, what is this? And this is the puteri salad. Uh-huh. And then we have the gula melam ice cream over there. Ice cream. Okay, good. Thank you. That's so nice. Thank you. மக்களை டெசர்ட்ஸ்க்கு வந்துட்டோம் ஆல்ரெடி ஒரு க்ரீம் காமிச்சிட்டேன்ல இது வந்து ஃப்ரோசன் ஐஸ்கிரீம் ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன வச்சாலும் ஒரு பவுலில் வச்சு ஒரு சாசேஜ் வச்சு மேலே வச்சு ஸோ நைஸ் டு வாட்ச் ஸோ கோ டு வாட்ச் நைஸ் தோடே மந்த் பை ஓகே ஆல் ஓகே 3 டேஸ் லேட்டர் இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்களா பன்னு பன்னுக்கு பொட்டேட்டோ கறி சிக்கன் கறி சேர்ந்த மாதிரி அப்புறம் ஃப்ரூட் சாலட் வழக்கம் போல் ஸோ இதுதான் இன்னைக்கு லஞ்சு ஆனால் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்குது அப்படியே பொட்டேட்டோ கறி அண்ட் சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைல்லேயே இருக்குது அப்படியே டேஸ்ட்டு இன்னைக்கு நான் ஏன் பிடிச்சி சாப்பிட்றேன் ஸோ ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு சாங்கி ஏர்போர்ட் வந்திருக்கேன் டெர்மினல் 2ல இருக்கேன் இங்கே ஒரு செம்ம வியூ இருக்குது பாருங்க எப்படி இருக்கு செம்மையாக இருக்கா ஃபால்ஸு வேற லெவல் பாருங்க நைஸில் செம்மையாக இருக்குல்ல அப்படியே தூரத்துலேருந்து பார்க்க இன்னும் செம்மையாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே நடுவில் அந்த ராக்ஸ் வருது பாருங்க இப்போ ராக்ஸ் உள்ளே வருதா
ஸோ அது வந்து ஸ்பிளிட் ஆகி வர மாதிரி இருக்குது தண்ணி. இப்போ ராக்ஸ் மறுபடியும் உள்ளே போயிடும், தண்ணி ஃப்ரீ ஃப்ளோ ஆகிடும். கீழே இங்கே ஸ்பிளிட் ஆகிற வரைக்கும் செம்மையாக கொடுத்துருக்காங்க. கைஸ் பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், டெர்மினல் டூக்குள்ளே இருக்கேன். வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வராதவங்களுக்கு தெரியாது. டெர்மினல் டூக்குள்ளே இருக்கேன். ஸோ செக்இன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு போர்டிங் பாஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ சும்மா அப்படியே ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கேன். பின்னாடி இப்போ காமிச்சல்லையா, செம்மையாக இருக்குது ஃபீலு. அப்படியே ஒரு மாதிரி பேர்ட் சவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்டர் ட்ரிப்பிங் சவுண்டு நல்லா சத்தமாகவே கேட்குது. ஸோ ஒரு மாதிரி காமாக இருக்குது அப்படியே ஏர்போர்ட்டு. இங்கே தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, இந்த ஏரியா நல்லாவே சில்லுன்னு இருக்குது. ஸோ இது வந்து போர்டிங் முடிஞ்சு டிபார்ச்சர் செக்யூரிட்டி செக்லாம் தாண்டி வந்தோடனே இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்குது. நம்ம உட்காந்து ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம், படுத்துக்கலாம், உருளலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னும் ரெஸ்டாரண்ட்டு தான் நான் இங்கே உள்ளே பார்க்கல. நிறையா அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி, ஷாப்பிங் பண்ணுற மாதிரி தான் கடைங்க நிறையா இருக்குது. ஏன்னா இப்போது டின்னர் சாப்பிட்டு தான் ஃப்ளைட் ஏறணும். ஸோ கைஸ் டின்னர் சாப்பிட வந்தாச்சு. கூப்பிட்டுட்டாங்க, கரெக்டாக கூப்பிட்டுட்டாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் கரெக்டாக. நான் வீடியோ க்ளீன் த லென்ஸா, ஐயோ அவ்வளோ கேவலமாக இருக்குது லென்ஸு. ஒரு நிமிஷம் கரடியே காரி துப்பின மூமெண்ட்டுன்ற மாதிரி என் ஃபோனே சொல்லுது க்ளீன் த லென்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ ஆக்சுவலி டின்னர் சாப்பிட வந்துட்டேன். கரெக்டாக நான் ஃபோன் ஆன் பண்ணோடனே அவங்க கால் ஆன் பண்ணிட்டாங்க. இங்கே எப்படின்னா கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது, இல்லைனாக்கா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், அந்த நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ண டைம் ஆகும் அப்படின்னாக்கா யூஸ்வலாக ஒரு குட்டி டிவைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. அது இப்போ இந்தியாவிலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்த ஞாபகம், இந்தியாவில் சரியான ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி டிவைஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்மளோட டோக்கன் நம்பர் இருக்கும். இப்போ நம்ம இதிலலாம் எப்படி அந்த பில் நம்பர் இல்லை டோக்கன் நம்பர் கூப்பிட்றாங்களே, அந்த மாதிரி அதில் டோக்கன் நம்பர் இருக்கும் 20. நம்ம வந்து எங்கே வந்தாலும் சீட் வாங்கி உட்காந்துருக்கலாம். உட்காந்துட்டு நம்ம ஃபுட்டு ரெடி ஆனோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிவைஸில் வந்து அலாம் அடிக்கும். அப்படின்னா நம்ம ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். பீட்ஸா, அதுக்கப்புறம் இது வந்துட்டு வெஜ்ஜஸ், பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், கோக்கு. இப்போ சொல்லுங்கள், இது இந்தியன் ஃபுட்டு தானே, இல்லைன்னு யாராச்சும் மறுக்க முடியுமா? அப்படி இந்தியன் ஃபுட்டாக மாற்றிட்டாங்க இதை. ஓகே ரைட். ஸோ இதுதான் இப்போ என்னோட டின்னர். மகி வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடு, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுன்னா செமையா செமையா. ஆனால் இங்கே நல்லா போட்டிருக்காங்க இங்கே டாப்பிங்ஸு. இந்த டாப்பிங்ஸ் வந்து பேசிக் பீஸாலே கிடைக்குது. நம்ம யூஸ்வலாக நம்ம ஊரில் பேசிக் பீஸாவில் பார்த்தீங்கன்னா மார்கரிட்டா மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து ஆனால் எல்லா டாப்பிங்ஸுமே போட்டிருக்காங்க. நம்ம இதில் வெஜ்ஜி பேரடைஸ் சொல்லுவாங்களே அந்த பேரடைஸ் தான் இது, வெஜ் பேரடைஸ் பீஸா. அது வந்து பொட்டேட்டோ வெஜஸ் அண்ட் ஒன் கோக். அவ்வளோதான் இன்னைக்கு என்னோட லன்ச், லஞ்சா டின்னர். ஸோ டயர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், சுற்றி சுற்றி வளர்றேன். ஓகே டின்னருங்க. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட டின்னர்ஸே போதும் போதுன்ற அளவுக்கு அவ்வளோ டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணிட்டோம். இப்போ ஃப்ளைட் வேறு ஏற போகிறேன், ட்ராவல் வேறு, அதனால் ஓரளவுக்கு லைட்டாக சாப்பிட்டு ஏறலான்ட்டு தான் இது. இதுவே லைட்டானு சில பேர் யோசிப்பீங்க, ஃபுல்லாக சாப்பிடுவோன்னாலும் தெரியல. முடிஞ்சளவுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். நம்ம ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது, அதனால் கொஞ்சம் உள்ளே தள்ளிடுவேன் தான் நினைக்கிறேன். ஓகே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறேன். ஹே காய்ஸ், குட் மார்னிங். ஸோ ஆதர்ஷ் வந்து சிங்கப்பூர் போயிட்டாங்க, அண்டு நான் வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நாங்கள் பேரலெல்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நேமிங் செரிமனி எங்கள் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு. ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க சொல்லி. ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணி நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறேன். அண்டு இதுதான் இன்னைக்கோட பிளான். ஸோ கைஸ் நான் கிளம்பிட்டேன், இதுதான் இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட்.
ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் எனக்கு வந்து நடந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதே ஒரே ஒரு க்ரீம் தான், அந்த பில்கிரீம் க்ரீம் ஆல்ரெடி எனக்கு காமிச்சிருப்பேன். அதை வந்து இந்த ஆதர்ஷ் பக்கி தூக்கிட்டு போயிடுச்சு. எனக்கு வேணும், அங்கே வந்து அவங்களுக்கு வந்து கோல்டாக இருக்குமா, ஸ்கின்லாம் ட்ரை ஆகிடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டான். ஸோ அதனால் சரி பரவாயில்ல போன் கொடுத்துட்டேன், நான் அதை கொடுத்து விட்டதே மறந்துட்டேன். இப்போ தேடு தேடு தேடி அப்புறம் தான் ஞாபகம் இருந்துச்சு, ஐயோயோ ஆதர்ஷ்க்கு கொடுத்துட்ருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க மாய்ஸ்சரைசர் தான் கேட்டான் ஆதர்ஷ், ஆனால் என்கிட்ட மாய்ஸ்சரைசர் இல்லை. நான் எல்லாத்துக்குமே அந்த ஒரே க்ரீம்லேயே எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதே யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு அவசரத்தில் கொடுத்துட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லை போடுறதுக்கு. இப்போ பாருங்க, ரொம்ப நோ மேக்கப் லுக் பார்த்துருக்கீங்களா, இதுதான் நோ மேக்கப் லுக். நான் அந்த ஒரு க்ரீம் கூட போடல, நார்மலாக இருக்கு என் ஸ்கின்னு. அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி என் ஹேர் பாருங்க பப்ரப்பேன்னு இருக்கா. ஸோ அதனால் ஆதர்ஷ் வந்து எனக்காக இந்த ஸ்டிக்கை வாங்கி கொடுத்துருக்காங்க, ஹேர் ஃபினிஷிங் ஸ்டிக் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து நான் கூட யோசிக்கல, ஆதர்ஷ் தான் எனக்காக யோசித்து நான் இந்த மாதிரி பப்ரப்பேனே இருக்குதுன்னு ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தேன். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஆனால் நான் வாங்கணும்னே நினைக்கல, ஆனால் ஆதர்ஷ் எனக்காக வந்து இது சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதனால் இந்த ஸ்டோரிலாம் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இது வந்து யூஸ் பண்ணி முதல்ல என் ஹேரை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டிக்கு, இதை வச்சு இப்படி அமுத்தி விட்டோன்னா அமைங்கிடும். சி பரவாயில்லையே, நான் இது வந்து ஒரு 2 times தான் யூஸ் பண்ணியிருக்கேன். குட்ல நைஸ் யார். ஹாய் காய்ஸ், ஸோ சில பல வேலைகள்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து நான் சாப்பிட உட்காந்துருக்கேன். ஆதர்ஷ் இல்லாதனால வீட்டில் எனக்கு மட்டும் தனியாக சமைச்சா கண்டிப்பாக மீந்துடும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்க மாட்டேன். ஸோ நான் எனக்கு மட்டும் செஞ்சேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த வீட்டில் செய்கிற ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதே அப்படிங்கிறனால நான் ஆர்டர் பண்ணிட்டேன், ஜொமேட்டோவில் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், பெஹரூஸ் பிரியாணி. ஸோ அதில் ஏதோ 2 types ஆஃப் பிரியாணி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்போ வந்து பிரியாணி சாப்பிட போகிறேன். இன்றைக்கி சண்டே வேறு, ஸோ பிரியாணி சாப்பிடாம எப்படி. சரி, இப்படி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி வெளியிலேயே வைக்கலாம், ஆனால் இந்த பேக்கிங்கில் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அதனால் நான் இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன். இது வந்து சிக்கன், நார்மல் அந்த சிக்கன் டிக்கா பிரியாணின்னு தான் போட்டிருந்தாங்க. ஐயோ பயங்கரமாக பாதாம்லாம் போட்டிருக்காங்க கைஸ், சி பாதாம் போட்டிருக்காங்க. சிக்கன் பீஸே காணோம். இருக்குது இருக்குது. ஓகே, ஐயோ என்னது சிக்கன் பீஸுன்னு நினச்சா, இங்கே பாருங்க பிரியாணி அடிபிடிச்சிருக்கு, அடிபிடிச்ச பிரியாணியெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து க்ரீமி சிக்கன் டிக்கா பிரியாணி நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான்னு நினச்சேன். இங்கே தான் சிக்கன் பீஸ் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் க்ரீமி சிக்கன். அப்புறம் ஒரு ஜாமுன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் கைஸ் இந்த பேக்கில். இது வந்து 300 rupees நான் பே பண்ணேன், 304 rupees வந்துச்சு. தூங்காம உட்காந்துட்டு வீடியோ வேற பண்ணிட்டு இருக்கியா நீ? ஓபன் பண்ற டோர். சோ ஆதேஷ், வெல்கம் டு இந்தியா. Thank you. நன்றி நன்றி. ஓகே, சூப்பர். அப்புறம் எப்படி போச்சு ஒரு வாரம்? எனக்கு ரொம்ப மொக்கையா போச்சு. இல்லையே, ஜாலியா என்ஜாய் பண்ண மாதிரி தெரியுது. சத்தியமா இல்ல, நான் வீடியோலயே சொல்லியிருக்கேன் நான் எவ்வளவு வந்து மிஸ் பண்ணேன்ட்டு. சரியா, என்ன வடவா லாக்ல முக்காவாசி தனியா சுத்துறே தனியா சுத்துறேன் தனியா சுத்துறேன் தனியா சுத்துறேன் சொல்லி இருப்பேன். இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போறேன்.
ஸோ நான் ஏன் வீடியோ ஆன் பண்ணேன்னா, நீ கிளம்பும் போது நான் வீடியோ வ்ளாக் பண்ணல, அதை வந்து இப்ப முடிக்கிற, ப்ராப்பரா முடிக்கிற, நீ வீட்டுக்கு ரீச் ஆனோடனே முடிக்கிறேன். கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா சிங்கு, நடுராத்திரி 1:30 யாருக்குடா டீ ஆத்திட்டு இருக்க. சரி ஓகே ஓகே கைஸ், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ஆதர்ஷ் வந்து வீட்டுக்கு ரீச் ஆயிட்டாங்க. நான் நிறைய கதை கேட்க வேண்டியது இருக்கு, நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸோ இதோட இந்த விலாக் முடிச்சுக்கிறோம். டாடா, பாய் பாய், டேக் கேர், ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ், பாய்.